கொண்ட தலைப்பு பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மன குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார். வெள்ளைச்சூரியனே விரட்ட முடியாத இருட்டை கருஞ்சூரியனாக வந்து விரட்டிய கலகக்காரர் என்பதா? அடிமண்ணை மேல்மண்ணாகும், மேல்மண்ணை அடிமண்ணாகும், வரலாற்றிலே உழுது போன வைர கலப்பு என்பதா? 400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்கள் மொழியில் பேசி பரப்பளவு குறைந்து போன பாமர மேதை என்பதா? கேரளால வைக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, அது பக்கத்துல அரசு அலுவலகம் நீதிமன்றம் எல்லாம் இருக்கு, அதனால அங்க ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் வைக்கிறாங்க. அதனால கேரள போராளிகளும் பெரியாரும் சேர்ந்து அதுக்கு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணும்பொழுது திடீர்னு பெரியார கைது செஞ்சாங்க. சிறையில இருக்க சில நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெரியாருக்கு எதிராக யாகம் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் இறந்துடுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மன்னர் இறந்துடுறாரு. இறந்தோன்ன இந்த பதவிக்கு ராணி வந்துடுறாங்க. ராணி வந்து எல்லாரையும் விடுதலை செய்யும் போது ஒருவர் வந்து கேட்கின்றாரு, உங்களுக்கு எதிராக யாகம் செஞ்சாங்க ஆனா அவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பெரியார் கூறுகிறார், அவருக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு, அவர் இறந்துட்டாரு, அந்த யாகத்தால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க மூட நம்பிக்கையிலேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு பெரியார். அந்த நாட்டோட ராணி சொல்றாங்க, நீங்க அந்த தெருக்குள்ள வந்துக்கலாம் ஆனா கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெரியார் வந்து சொல்றாரு, இது என் முதல் கட்ட போராட்டம், என் போராட்டம் தொடரும் அப்படின்றாரு. அதை கேட்ட ராணி வந்து சொல்றாங்க, இனிமேல் பெரியார் இந்த வைக்கத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. அதனாலதான் நம்ம பெரியார வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்றோம். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல பெரியாரும் கலந்துக்கிறாரு. அப்ப வந்து அவரு தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, இந்த தென்னந்தோப்பு எல்லாத்தையும் வெட்டி போடுறாரு. அப்ப வந்து ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க தான் கல் இறக்க போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு வெட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் கல் இறக்க மாட்டேன், ஆனா என் தோப்புல வந்து மத்தவங்க கல்ல இறக்க கூடாதுல்ல, அதனாலதான் நான் இதெல்லாம் வெட்டி போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு இன்னொன்னே சொல்றாரு, நம்ம போராட்டம் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு தகுதி வேணும், அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அப்படி போராட்டம் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பெரியார கைது செஞ்சாங்க. கைது செஞ்சோன்னா அப்பாடி போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்பதான் போராட்டம் தொடங்குது. அடுத்த நாள் நாகம்மையும் மணியம்மையும் 10,000 பெண்களை கூட்டிட்டு வராங்க போராட்டம் நடத்துறதுக்கு. பெரியார் பெண் விடுதலைக்கு மட்டும் போராடலங்க, பெண்களுக்கு தலைமை கொடுத்தும் போராடி இருக்காரு. மாடத்திலே ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை, மண் குடிசையிலே ஒருவனுக்கு கையே தலையணை. உற்று பார்த்தால் ஒருவன் பணக்காரன், இன்னொருவன் ஏழை. ஒருவன் அழுக்குப்படாமல் பொருளீட்டுகிறான், இன்னொருவன் சேரலும் சகதியிலும் பொருளை தேடுகிறான். உற்று பார்த்தால் ஒருவன் கற்றவன், இன்னொருவன் கல்லாதவன். ஒருவன் கை கட்டி பேசுகிறான், இன்னொருவன் கை நீட்டு பேசுகிறான். சமத்துவம் மலரட்டும். வாழ்க பெரியார், வெல்க பெரியார். நன்றி, வணக்கம்.